நித்யானந்தாவின் கைலாச நாடு எங்கு அமைந்துள்ளது? அதன் மக்கள் தொகை என்ன? அங்கு வசிக்கும் மக்கள் அனைவரும் இந்துக்களா? கைலாசாவுக்கென அலுவல் பூர்வ மொழி அல்லது தேசிய கீதம் உள்ளதா என்பதற்கு கைலாசா நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. குட்டிசாமியார் நித்யானந்தாவின் கைலாசா நாட்டுடனான சிஸ்டர் சிட்டி ஒப்பந்தத்தை அமெரிக்காவின் நெவாக் நகரம் நீக்கம் செய்துள்ள நிலையில் கைலாசாவுக்கு வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் பல்வேறு வினாக்களை எழுப்பியிருந்தது. இந்த வினாக்களுக்கு நித்யானந்தாவின் செயலாளர் விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக கைலாசா எங்கு அமைந்துள்ளது, அதன் மக்கள் தொகை என்ன, அங்கு வசிக்கும் மக்கள் அனைவரும் இந்துக்களா, பண்பாட்டு நடைமுறைகள் என்ன, அலுவல் பூர்வ மொழி அல்லது நாட்டுப்பண் உள்ளதா என வாஷிங்டன் போஸ்ட் சரமாரியாக வினா எழுப்பியிருந்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள நித்யானந்தாவின் செயலாளர், கைலாசா என்பது தொன்மையான அறிவொளி பெற்ற இந்து நாகரிகத்தின் மறுமலர்ச்சி பெற்ற நாடு எனவும், ஐக்கிய நாடுகள் மன்றத்தால் ஏற்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் இருந்து செயல்படும் என்ஜிஓக்களின் குழுக்கள் மூலம் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எல்லையற்ற சேவை சார்ந்த நாடான மால்டாவை போல் இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக கைலாசா நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நித்யானந்தா மீது கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டு மற்றும் மோசடி குற்றச்சாட்டு குறித்து எழுப்பப்பட்டுள்ள விழாவுக்கு இத்தகைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை எனவும், ஊடகங்கள் மற்றும் அரசு அலுவலர்களால் புனையப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளில் இருந்து நித்யானந்தா விரைவில் விடுவிக்கப்படுவார் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கைலாசாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை நெவார்க் நகரம் நீக்கம் செய்துள்ளது குறித்த வினாவுக்கு விளக்கம் அளித்துள்ள நித்யானந்தாவின் செயலாளர், தங்களது நோக்கத்தில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும், உலகளாவிய அமைதிக்கான தங்களது நோக்கத்தில் எந்த மாறுபாடும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார்.